ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னா எங்கள் வீட்டு தோட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் வீட்டு தோட்டத்தை சுற்றி நிறைய மரம் வச்சுருக்குங்க. வாழை மரம், தென்னை மரம், புளி மரம், மாங்காய் மரம் நிறைய இருக்குங்க. அதை பற்றி உங்களுக்கு காமிக்க போகிறேன். என்னென்ன மரம் இருக்குன்னு உங்களுக்கு காட்டு போகிறேன், வாங்க பார்க்கலாம். அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டு வைங்க, நல்லா சூப்பராக இருக்கும். குழுவினா வந்து தங்கம் போங்க, வாங்க பார்க்கலாம். வீடியோ கொடுக்கலாம் வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பச்சை வாழைப்பரம் கண்ணுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து விற்றுட்டு இருந்தாங்க, அம்பரோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வச்ச அந்த வரல சமயம் வந்துச்சு. அப்படி ஃபுல்லாக ஒரு பயங்கரமாக இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இது காய்ச்சிடும். இவ்வளோ லைட் தான் வருங்க, இவ்வளோ லைட் தான் வரும். வந்துடனே நல்லா காய்ச்சிடும். காய்ச்ச உடனே பக்கத்தில் பழம் வண்டி விட்டா செம்மையாயிடும். இதுதான் பச்சை வாழை பாருங்க, பாருங்கள் எவ்வளோ பச்சையாக இருக்கு பாருங்க. இது பச்சை வாழை. அடுத்து வாங்க பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செவ்வாழைங்க. இதுவும் வந்து ரோட்டில் தான் வாங்க, வந்து 50 ரூபா கொடுத்து வாங்கணும் கிழங்கு மட்டும். அந்த கிழங்கு வாங்கி போட்டுங்க. இதுவும் செம்மையாக இருக்கு பாருங்க, சகப்பாக இருக்கு பாருங்க. செவ்வாழை இதுவும் இது, ஆனால் இது காய்க்கிறது கொஞ்சம் லேட்டாக வாங்க. இது பெருசாக மரம் பெருசாக காய்க்கும், ஆனால் இது சின்னதாக இருக்கே காய்க்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சம்பா அழகாக வந்துட்டு இருக்கு. தண்ணி பஞ்சிட்டே இருக்கும், கை கழுவு தண்ணி வருங்க, அது காமிச்சிட்டே இருக்கும். அது அதில் அதில் வரது தான் இது. தண்ணி வேஸ்ட் ஆகாது, இது வந்து பார்த்துக்கலாம் தண்ணியும். அடுத்தது வாங்க பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க மாமரம் பாருங்க, செம்மையாக இருக்குது. இந்த மாமரம் வந்து அதிகம் மொழிச்சிது. இதுவும் செம்மையாக இருக்கு பாருங்கள், செம்மையாக வந்து இன்னும் கொஞ்ச நாள் காய்ச்சிடும், செம்மையாக துளுத்து வருது. இது வந்து சாதாரணமாக நம்ம சாப்பிட்டு போட்ட மாமரத்துலேருந்து வந்தது. இது வந்து செம்மையாக இருக்குது. இதுவும் வேறு நல்லா இன்னும் கொஞ்ச நாள் ஒரு ஒன்று ஒன்று ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் காய்ச்சிக்கோங்க, செம்மையாக இருக்குது. ரெண்டு பக்கத்தை பற்றி இருக்கேன். அடுத்து வாங்க பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் மரம், செம்மையாக சுண்டக்காய் மரம். இது சுண்டக்காய், இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சுண்டக்காய் சுண்டக்காய் மரம் செம்மையாக இருக்குது. இது உடம்புக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சுண்டக்காய் மரம் செம்மையாக இருக்கு. சுண்டக்காய் மரம் இருக்கு. இது உள்ளே பார்த்தீங்கன்னா வாழை தோப்பு இருக்குது. வாழை மரம் இது வந்துன்னா வாழைக்காய்ங்க. இது வாழைக்காய் பாருங்க, வாழைக்காய் மட்டும் பழம் இல்லை, வாழைக்காய். அது வந்து பார்த்தீங்கன்னா கற்பூர வாழை உள்ளே இருக்கிறது மட்டும். இது வந்து வாழைக்காய்ங்க, வாழைக்காய் மரம் இது. வாங்க பார்க்கலாம் உள்ளே போகலாம். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா வாழை பழத்துடைய மரம், பழ மரம் அது. இது வந்து இன்னும் காய்க்க ஆரம்பிக்கலை, ஒன்றும் போக நிறைய காய்க்குங்க, செம்மையாக இருக்கும். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம் காமிப்பாங்க. இது வந்து தென்னை மரத்தில் வச்சுருக்காங்க, தென்னை மரம் நிறைய வச்சுருக்காங்க வீட்டில் அப்பா. இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் காய்க்க பெருசாகிடுங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பப்பாளி மரம் தாங்க, செம்மையாக இருக்குது பப்பாளி. இது வந்து பப்பாளி செம்மையாக இருக்குங்களா? ஆனால் பப்பாளி மரம் நம்ம ஊரில் எல்லாருமே அழிச்சிட்டாங்க, யாருமே பார்த்தோம் பப்பாளி மரம் வளர்த்து வளர்க்கறது இல்லை. பாருங்க பப்பாளி மரம் சமாளிக்க வளர்ந்துருக்கு. அடுத்து வாங்க, அடுத்து பாருங்க ஒரு கொலை எடுத்துருக்கு. பழம் மரம் பெரிய கொலைங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புளிய மரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. புளிய மரம் ஏன் புளிய மரம் சமாளிதான் இருக்குது பாருங்க. புளிய மரம், புளிய மரம் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா பூவரசு மரம், பாருங்க செம்மையாக இருக்குது அதுவும். அது பார்த்து வாழை மரம், அது பக்கத்தில் எலுமிச்சி பாருக்கு மாமரம் இருக்குது. வாங்க மறுபடியும் எலுமிச்சி பாருக்கு பார்க்கலாம். சாப்பிட்டியா? இதை பார்த்துட்டா எலுமிச்சி பண்ண கலந்து தருவாங்க. இது பாருங்க எலுமிச்சி மரம், எலுமிச்சி பாருங்க காய்ச்சிருக்கு. எலுமிச்சி பாருங்க செம்மையாக இருக்குது, காமிச்சிருக்கு செம்மையாக இருக்குங்களா? இது வந்து புளி மரம் நல்லா மூடிட்டு இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இதில் மாமரம் உள்ளே இருக்கு. மாமரம் கிச்சன் மரம் எல்லாம் ஜாயின் பண்ணி சேர்ந்து சூப்பராக வளர்ந்துட்டுருக்குங்க, செம்மையாக இருக்கும். முருங்கை மரங்க இப்போ வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். முருங்கை மரம் செம்மையாக இருக்குது. கீரை, கீரை நம்மளுக்கு கிடைக்கும், செம்மையாக இருக்கும். முருங்கை மரம் வீட்டில் குழம்புக்கு வச்சுக்கலாம். கிச்சடி மரம் பாருங்க, செம்மையாக இருக்குது. கிச்சடி மரம் இது செம்மையாக இருக்குங்க, கிச்சடி மரம் இதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாத்துக்குடி மரம். இது வந்து சாத்துக்குடி செம்மையாக இருக்குது பாருங்கள், இன்னும் வளரல, வளர்ந்தால் செம்மையாக இருக்கும் சாத்துக்குடி. இது வந்து பார்த்தீங்கன்னா மாமரம் ருமானி மாங்காய். இது வந்து பார்த்தீங்கன்னா பூ எடுத்துருக்கு, அந்த சைடு பூ காமிக்கியா? இது ருமானி மரம், ருமானி மரம் மரம் செம்மையாக இருக்குது. ஒரு ரெண்டு தான் காமிச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மரம் கொண்டு அப்படிங்க, அங்கே பூ காமி, பூ காமிடா மேலே தெரியுதா? தெரியாது நினைக்கிறேன். ஏன்னா கிச்சடி மரம் காமி காமிக்க போகிறேன். கிச்சடி மரம் பாருங்க செம்மையாக இருக்கு, மேலே காமிடா. கிச்சடி மரம் இது வந்து நிறைய கிச்சடிக்கு வந்து கிடக்கு கீழே. இது பார்த்தீங்கன்னா நிறைய கிச்சடி, இது செம்ம இதுங்க.
அடுத்தது கிச்சன் ரூம் மாதாச்சு. இது வந்து கற்பூர வாழை, இது வந்து கற்பூர வாழை ஃபுல்லாக காமி அப்படியே. இது பாரு தென்னை மரம் மேலே, அது பாருங்க தென்னை மரம் வேறு லெவலில் இருக்கு. தேங்காய் காய்ச்சிருக்கு ஃபுல்லாகவே கேட்டா வேணுமா? அடுத்து இங்கே பாருங்க கூடு வந்து கட்டி வச்சுருக்கோம் ரெடிமேடாகவே. இது வந்து குருவிங்களை வந்து தங்கிறதுக்காக ஃபுல்லாக பாருங்க. இது ஃபுல்லாக தென்னை மரம் தான், ஃபுல்லாகவே தென்னை மரம் அவ்வளவு. இது ஃபுல்லாக செம்மையாக இருக்குங்களா? இது ஃபுல்லாகவே செம்மையாக இருக்கும், ஃபுல்லாக கூடு கட்டும் குருவி வந்து நிறைய இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி மரம். இது செம்பருத்தி, இதுவும் செம்ம அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து தலைக்கு இது பண்ணுவாங்க, பூ வந்து பூஜைக்கு ரெடி பண்ணுவாங்க செம்பருத்தி. இது வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை, மல்லிகைப்பூ, இது மல்லிகைப்பூ, மல்லிகைப்பூ. அது வந்து பார்த்திங்கன்னா நெல்லி மரம் இது பாங்க. இது வந்து நெல்லி மரம் ஒன்று காக்கி. இது வந்து இன்னும் காக்க ஆரம்பிக்கலைங்க, காக்க ஆரம்பிச்சுன்னா செம்மையாக இருக்கும். இது வந்து சின்ன நெல்லி, செம்மையாக இருக்கும் அந்த நெல்லிக்காய். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொங்கன் மரம், இது வந்து பொங்கன் மரம், பொங்கல் மரம். இது வந்து நாயில் பயங்கரமாக தரும் வீட்டுக்கு, செம்மையாக இருக்கும் நாயில் பாருங்கள். ஒரு தேங்காய் வந்து கிடைக்கும், தேங்காய் தேங்காய் தென்னை மரம் தேங்காய் வந்து கிடைக்கும். இது பெரிய மரம் பாருங்கள், சுற்றி மரம் தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேப்ப மரம், இது வந்து சாமிக்கு சாமி கும்பிடுவோம். வேப்ப மரம் பெரிய மரம் இது. இது வந்து பார்த்திங்கன்னா பூ மரம், பூச்செடி. இதுவும் செம்மையாக இருக்கும் பாருங்கள், பூ பூத்துருக்கு பாருங்கள், இதுவும் செம்மையாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அது தேக்கு, அது வந்து பார்த்திங்கன்னா தேக்கு மரங்க, அதுவும் செம்மையாக இருக்குது. வீட்டை சுற்றி மரம் தாங்க, செம்ம அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் இங்கே இருக்கிறதுனால கோழி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து பழைய வீடு இது. இங்கே பார்த்திங்கன்னா குருவி கூடு கட்டிருக்கு பாருங்கள், குருவி கூடு இது. கோழி வந்து முட்டை விட உட்காந்துட்ருக்கு அங்கே பாருங்கள், கோழி செம்மையாக இருக்குது, முட்டை விட உட்காந்துட்ருக்கு, முட்டை விட்டுரும் இது மாதிரி இடத்துல பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது மாதிரி தாங்க எங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே மரம் செடி கொடி தாங்க, ஃபுல்லாகவே குருவி எல்லாமே இருக்குங்க. ஓகேவா? அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மரம் செடி கொடி வளருங்க, செம்மையாக இருக்கும். மரம்னா வெட்டாதீங்க வீட்டை சுற்றி, மரத்தை வளர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ இயற்கை பாருங்கள், ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அதனால் வந்து இயற்கையை வந்து பாதுகாத்து வீட்டை சுற்றி மரம் வளங்க. யாரும் மரம் வெட்ட சொன்னோட வெட்டாதீங்க, மரம் வெட்டினா தான் வீடு கட்ட முடியும்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்காதீங்க. மரத்தை வளங்க ஃபஸ்ட்டு, அதுதான் ரொம்ப நல்லது. அது தான் பாருங்க எவ்வளோ மரம் வளர்க்குறோம் நாங்கள், இன்னும் நான் நிறைய மரம் வளர்க்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டை வளங்க. மறக்காம நான் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை. நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோ நாங்கள் கொடுக்க காத்துட்ருக்கோம். நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.